ஜப்பானில் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான ஷகிபீஸ் புயல் தாக்கியதில் இதுவரை 40-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். புயலில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க ஆயிரக்கணக்கான மீட்புப் படைகளும் ராணுவ வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜப்பான் தலைநகரான டோக்கியோவிற்கு அருகில் உள்ள ஷோஷு என்ற தீவில் கடந்த 12ஆம் தேதி இரவு ஷகிபீஸ் புயல் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 216 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது. டோக்கியோவில் புயல் கரையை கடந்த சில நேரத்திலேயே 5.7 என்ற அளவில் நிலநடுக்கமும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள 12க்கும் மேற்பட்ட நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சிகுமா என்ற நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அருகில் குடியிருப்பு பகுதிகளில் 2வது மாடி வரை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மண் சரிவுகள் ஏற்படக்கூடும் எனவும் வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புயல் வெள்ளத்தால் வீடுகளில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்பதற்காக சுமார் 31,000 மீட்புப் படைகளைச் சேர்ந்த 100,000 மீட்புப் படை வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஷகிபீஸ் புயல் காரணமாக இதுவரை 36,000 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 16 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அங்குள்ள செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கும். நகனோ நகரில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் ஜப்பானின் அதிவேக புல்லட் ரயில்கள் பாதி மூழ்கிய நிலையில் காணப்படுகின்றன. மேலும் அந்நகரத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் சிக்கியவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட டோக்கியோவின் புறநகர் பகுதிகளில் சிக்கி தவித்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். டோக்கியோவில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் பேர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். புயல் காரணமாக 50,000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சார வசதி இல்லாததால் மக்கள் தவித்து வருகின்றனர். டோக்கியோவில் பல்வேறு ரயில் சேவைகள் துண்டிக்கப்பட்டதுடன் 800-க்கும் மேற்பட்ட விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் ஜப்பானின் ஒரு சில இடங்களில் ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழையில் 40% ஒரு சில நாட்களிலேயே பெய்ததாக அந்நாட்டின் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் மட்டும் ஷகோன் என்ற இடத்தில் அதிகபட்சமாக 100 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த கனமழையால் விவசாய நிலங்கள் மட்டுமின்றி அறுவடை செய்யப்பட்ட ஏராளமான உணவு தானியங்களும் நீரில் மூழ்கின. இதனிடையே ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே தலைமையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார்.